உங்களுக்கெல்லாம் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். நம்ம ஒரு 62 ஆண்டுகளுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ண வேண்டிய நிலைமை. ஏன்னா இந்த கதை அங்கிருந்து தான் தொடங்குது. கியூபா ரொம்ப அழகான ஒரு தேசம் அப்படிம்பாங்க. அளவுக்கு அதிகமான அளவில் மருத்துவர்கள் இருக்கக்கூடிய நாடும்பாங்க. படித்தவன் இங்கே ஆட்சி பண்ணுறான்ப்பா அப்படிம்பாங்க. கம்யூனிச சித்தாந்தம் பரவி இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு இன்னைக்கு உலக நாடுகளால் அறியப்படக்கூடிய ஒரு தேசம்தான் கியூபா. ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் சேர்ந்து அந்த தேசத்தையே கட்டி எழுப்பினார்கள் 1957 தொடக்க காலகட்டத்தில். 1962 அமெரிக்காவுக்கு இது பிடிக்கல, அதனால் கியூபா மீது பொருளாதார தடை விதித்தது. அது மட்டும் கிடையாது, கியூபாவை நாங்கள் தாக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்தது. ரஷ்யா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தேசம். சோவியத் ரஷ்யா அப்படிங்கிறது உடஞ்சு போய் பல்வேறு நாடுகளாக பிரிஞ்சு போனது. கம்யூனிச சித்தாந்தம் உலகத்தில் பல்வேறு இடங்களுக்கு பரவுனதுக்கு காரணமே இந்த ரஷ்யா தான். அப்படிப்பட்ட ரஷ்யா தன்னுடைய கம்யூனிசத்தினுடைய நண்பராக இருக்கக்கூடிய ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய அவருக்கு உதவி செய்யணுங்கிற அடிப்படையில் அன்னைக்கு ரஷ்யாவினுடைய அதிபராக இருந்த குச்சட்ரோவ் அவர் வந்து பெரிய அளவில் உதவி செஞ்சிருந்தார். அன்னைக்கு தேதிக்கு அமெரிக்காவில் அதிபராக இருந்தவர் வந்து கென்னடி. அப்போது கியூபாவுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு உதவி செய்யணுங்கிறதுனால அணு ஆயுதங்களை ஹவானாவில் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. ஹவானாவில் நிப்பாட்டி அமெரிக்காவை தாக்கக்கூடிய நிகழ்வுக்கு தயாராச்சு ரஷ்யா. அமெரிக்கா ஏற்கனவே கியூபா மீது தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராக இருந்த காலகட்டத்தில் தான் கென்னடிக்கும் குஸ்ட்ரேவுக்கும் இடையில் ஒரு மீட்டிங் நடந்து, இல்லை போர் மூலமா அழிவு தான் வரும், மீண்டும் ஒரு 3வது உலகப்போர் வேண்டாம், அமைதி வழியில் திரும்பிடுவோம், நாங்கள் கியூபாவை தாக்க மாட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்தாங்க. இன்றைக்கி அப்படி வரலாறு மறுபடியும் அப்படியே மீண்டலக்கூடிய ஒரு நிலையில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. கியூபாவினுடைய எல்லையில், அதுவும் அமெரிக்காவை தாக்கக்கூடிய அளவில் ஒரு 66 கிலோமீட்டர் தூரம் தான் கடல். கியூபாவும் ரஷ்யாவும் இணைந்து கூட்டு இராணுவ பயிற்சிங்கிற பேரில் அணு ஆயுதங்களை ஹவானாவில் நிலைநிறுத்தி இருக்கிறது ரஷ்யா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஹாட்டான டாபிக். இந்த நிலை தொடர்ந்து நீடிச்சிச்சு அப்படின்னா, அதாவது உக்ரைனுக்கு உதவி செய்கிறேங்கிற பேரில் நாட்டோ நாடுகள் ரஷ்யாவினுடைய பணம் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறையா இருக்குது, அந்த பணத்தை பூரா எடுத்து உக்ரைனுக்கு உதவி செய்கிறேங்கிற பேரில் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு பெரிய போர் மூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் G7 மாநாட்டில் நம்ம உறுப்பினர்கள் கிடையாது, ஆனால் அழைக்கப்படாத விருந்தாளியாக நம்ம கலந்து கொள்கிறோமான்னு கேட்டால், இல்லை இல்லை, நம்ம அழைக்கப்பட்டதுனால தான் கலந்துக்கணும். ஸோ நம்ம இந்தியாவும் வந்து மெலோனியினுடைய அழைப்பின் பேரில், யார், இத்தாலிய பிரதமருடைய அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கே கலந்துக்கிறார். இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங்காக பார்க்கப்படுது. ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்சதற்கு பிறகு மறுபடியும் தொடர்ச்சியாக ஜூன் மாதம் 15-16 ஒரு மீட்டிங் இருக்குது. அது சவுதியினுடைய இளவரசரும் இந்த ஜெலன்ஸ்கி அவர்களும் சேர்ந்து ஒன்றாக மீட் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறும். இந்தியா யாருக்கு சப்போர்ட்டாக நிற்க போகுது அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கக்கூடிய நாளில் நிச்சயமாக உக்ரைனுக்காக நாட்டோ நாடுகள் எல்லை தாண்டி தனது ஆயுதங்களையும் தனது இராணுவ வீரர்களையும் உக்ரைனுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகளும், ரஷ்யாவை தாக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் தனது உளவு அமைப்புகள் மூலிமா விவரங்களை சேகரித்த பிறகு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் இப்போ தனது ஆயுதங்களை, அணு ஆயுதங்களை, ஏகப்பட்ட மிசைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் பர்பஸில் வச்சுருக்கார். ஸோ இது எல்லாமே வந்து கியூபாவில் கொண்டு போய் இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அணு ஆயுத போருக்கு ரஷ்யா தயார், அமெரிக்கா தயாரா அப்படிங்கிறது தான் தற்போதைய கேள்வி. இந்த போரால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்வே, பின்லாந்து, போலந்து, லித்வேனியா உள்ளிட்ட 8 நாடுகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரஷ்யா வந்து இந்த நாடுகளை எல்லாம் கைப்பற்றிடுவோம் அப்படின்னு பயந்து போய் இந்த நாடுகளுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ், அந்த நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாமே அமெரிக்கா கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது, நாட்டோவில் அங்கத்தினராக இந்த ஜெலன்ஸ்கியை சேர்த்துக்கணும், உக்ரைனை சேர்த்துக்கணும் அப்படின்னு
பெரிய கண்டிஷன்ஸ்லாம் போடப்பட்டிருக்கு. அது எல்லாத்துக்குமே உக்ரைனுடைய அதிபர் வந்து சைன் போட்டிருக்காருங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இதை மெய்ப்பிச்சு காட்டுற மாதிரி ஜூலை மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் வாஷிங்டனில் நேட்டோ நாடுகளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, எல்லா நாடுகளுடைய 32 நாடுகள் இருக்காங்க நாட்டோவில் அங்கத்தினராக, அதில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறாங்க. இதில் ஜெலன்ஸ்கியும் கலந்துக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா முன்னெடுக்கக்கூடிய இந்த விஷயம், நேட்டோவினுடைய தீர்மானங்கள், அடுத்த கட்டமாக ஜூலை மாதம் இந்த 9-11 ஒரு பெரிய அளவிலான வார் எத்தனிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஜெனட் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, அடுத்து போர் நடக்கும்போது இந்த நாணயங்களுக்கு இடையிலான போர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கும். சீனாவினுடைய யுவான், ரஷ்யாவினுடைய யூரோ அண்ட் அமெரிக்காவினுடைய டாலர், இந்த 3 தான் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு காத்திருக்கும். இதில் யூரோவும் யுவானும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க, பட் டாலர் மட்டும் தனியாக நிற்கும். சவுதி அரேபியா தனது ஆயில் ரிலேட்டடான எல்லா ட்ரேட்மார்க்ஸ் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுக்கும் இனிமேல் டாலரை சார்ந்து இருக்காது, தங்களுடைய நாணயத்தை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். உலகத்தில் நாணய புரட்சி அப்படிங்கிறது நடக்க இருக்குது. என்னுடைய நாணயம் உன்னுடைய நாணயம் எப்படி வந்து வேறுபட்டு நிற்குது, ஏகாதிபத்தியத்திலையும் முன்னாடி இருக்குங்கிற ஒரே காரணத்தினால நாங்கள் உனக்கான மதிப்பை வந்து 80 ரூபாய்க்கு மேலே கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம இந்தியா அமெரிக்காவை பற்றி கேட்க முடியாது. அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. பட் ட்ரேட் அப்படின்னு வரும்போது இந்த விதிமுறைகளை எல்லாம் தளர்த்துவதற்கான வேலைகளை ரஷ்யாவும் சீனாவும் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஜெனட் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, இது வார், எக்கனாமிக்கல் வார் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. இந்தியாவினுடைய மருமகள் முத்தத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து ரிஷி சுனக் வந்து தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்களெல்லாம் சமாளிக்க முடியாமல் அந்த நாட்டிலிருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடி போய் இத்தாலியில் நடக்கக்கூடிய G7 மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக போகிறார். மெலனி அவங்க ரொம்ப பெரிய நபர், யூரோப்பியன் யூனியனில் இன்றைக்கி தேதிக்கு ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் அப்படின்னா அவங்க பெண் வேட்பாளர்னா மெலோனி தான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு லேடியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரெஞ்சு கிஸ் கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரும் முயற்சி எடுத்து அதில் தோற்று போயிட்டார். மெலோனி அதுக்கு இடம் கொடுக்கல. அப்படி இருந்தும் நம்முடைய இந்தியாவினுடைய மருமகன் விடலை, தொடர்ந்து முயற்சி செய்து பார்க்குறாரு. ஆனால் இத்தாலி நாட்டுக்காரவங்க அதுக்கு சம்மதம் தெரிவிக்கல. இதனால் அவமானத்தில் கூணி குறுகி போகாமல் அதையே ஜென்டிலாக சமாளித்து அவர் இங்கிலாந்தினுடைய மருமகனாக சிறப்பான தனது வேலைகளை செஞ்சுருக்கார். இப்படி ஒரு கேவலமான பொழப்பெல்லாம் பொழைக்கணுமா அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் கழுவி காரி துப்புறாங்க. ஸோ இங்கிலாந்துக்கு போனவுடனே அவங்களுடைய அந்த எச்சகுத்தி வந்துருமா அப்படிங்கிற கேள்விகளும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ உலகத்தையே அடிமைப்படுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இங்கிலாந்து இன்றைக்கி சரியான ஒரு பிரதமரை கூட தேர்ந்தெடுக்காத அளவுக்கு கீழ்மட்டத்தில் இறங்கிவிட்டதா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் மேலெழுந்த வண்ணமாக இருக்கிறது. எல்லாத்தையும் தாண்டி பைடன் வந்து விழுந்துடாமல் வந்து நடந்து போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளும் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ எது எப்படியாக இருந்தாலும் நவம்பர் மாதத்திற்குள் ஒரு பெரிய விடயத்திற்கான எல்லா விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி கிடச்சிரும். நவம்பர் மாதம் அமெரிக்காவினுடைய எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதை நோக்கிய பயணம் தான் அடுத்த கட்டமாக வேர்ல்டு வைடாக இருக்க போது. அதற்கான காய்கள் தான் இப்போ நகர்த்தப்பட்டு வருகிறது. அதில் என்னென்ன இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பிரசாத் சிக்னேச்சர் உங்களுக்கு புரியும்படி கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்யும். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.